வணக்கம் முத்துசெல்வம் பேசுகிறேன் இது முத்துசெல்வம் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்று காலை ஆறு மணி வானிலை அறிக்கை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி வானிலை அறிக்கை இப்போ நம்ம அறிக்கையை போட்டால் முழுவதும் கேளுங்கள் அறிக்கையே முழுவதும் கேளுங்கள் இன்று அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை தற்போதைய நிலவரப்படி நேற்று அறிவித்த பகுதிகளில் நல்ல மழை பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்திருக்கிறது தமிழகத்தில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மதுரை ஒளிப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ப பரவலாக மிதமான மழையும் பதிவாகி உள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே நே இதேபோல் இன்று தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதி இன்று அதேபோல் நல்ல மழை இருக்கும் தமிழகம் முழுவதுமே அதேபோல் நல்ல மழை இருக்கும் சிறப்பான மழை இருக்கும் தமிழகம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும் தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சிறப்பான மழை இருக்கும்னா இன்றைக்கி வந்து ஓரிரு இடங்களில் சிறப்பான மழையும் நாளை முதல் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெ இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து ஓரளவுக்கு பரவலாக அதிகம் இருக்கும் இன்றைக்கி வந்து நேற்று பெய்தது போல் இன்று தமிழகத்தில் பெய்யும் ஆனால் என்ன நேற்றைய கடலையும் இன்று ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் நாளை அதை விட அதிகமாக இருக்கும் நாளை மறுநாள் அதை விட அதிகமாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி கனமழை இருக்கும் திருந்தமலத்திற்கு பரவலாகவே கனமழை இருக்கும் இதில் என்ன அப்படின்னா இருபத்தி தேதி நம்ம சொல்லிட்டோம் இருபத்தி ஓராந்தேதி கனமழை இருக்கட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை இருக்கட்டும் இருபத்தி மூணாந்தேதி கன கனமழை இருக்கும் அதே நேரம் இருபத்தி நாலாம் தேதி குறைஞ்சிரும் தெருந்தாம்பத்தில் ஏன் ஏன்னா தெருந்தாம்பத்தில் நல்லா பரப்பளவில் நல்லா மழை கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு நீண்ட நாள் கழித்து இந்த விண்டி மேப்பு காட்டிக்கிட்டுருக்கேன் அதில் என்னன்னா வெப்பநிலை எப்போ இருக்கு இந்த ஆண்டு லானின ஆண்டாக அமையும்னு சொல்லிட்டோம் அதில் என்ன எந்த வித மாற்றமில்லை வெப்பநிலையும் அதுக்கு தகுந்தால் போல் கடல் வெப்பம் கரெக்டாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் மேலும் உயரும் என தெரிகிறது இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்குள்ளேயே போகலாம் அதாவது அதாவது தெருந்தாமலத்தில் வந்து மழை பொழிவு சற்று குறைந்திருக்கும் ஏன்னா இருபத்தி நாலாந்தேதி தேதி இருபத்தி மூணாந்தேதி தெருந்தம்பலத்தில் பரப்பளவில் நல்லா பேஞ்சி ஒரு கு ஒரு சாதமில்லாத ஒரு சூழ்நிலை நிலவிடும் ஏன்னா தெருந்தம்பலத்தில் பரவலாக மழை பேஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எப்படி வெப்பநிலை கிடைக்கும் வெப்பச்சோளம் இன்றைக்கி மணிக்கு சாதகமாக அதனால் ஒரு பரப்பளவில் கம்மியான ஒரு மலையாக திருந்தம்பலத்தில் அன்று இருபது நாள் ஆனால் மழை இருக்கும் ஆனால் பரப்பளவில் கம்மியான ஒரு மழையாக இருக்கும் அதே நேரம் இருபத்தைந்தாம் தேதி மீண்டும் மழை அதிட்டு இருக்கக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியும் மழை இருக்கும் இருபத்தெட்டாம் தேதியும் மழை இருக்கும் இருபத்தொம்பாம் தேதியும் மழை இருக்கும் முப்பதாம் தேதியும் மழை இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை செப்டம்பர் மாதமும் மழை இருக்கிறது செப்டம்பர் முழுவதுமே நல்லா மழை இருக்கிறது இடைப்பட்ட இரண்டு மூன்று நாட்களில் ஒதுக்குனாலே தவிர மற்ற எல்லா நாட்களிலும் நல்லா மழை இருக்கிறது ஆனால் என்னன்னா இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா தனித்தனியாக பிரித்து சொல்லணும் அதாவது தென்தமிழம் ஒன்று ஒரு மாதிரியே சொல்லணும் அதாவது டெல்டா மாவட்டம் மாதிரியே சொல்லணும் வட தமிழகம் சொல்கிறேன் அதாவது இப்போ குறிப்பாக சொன்னோம்னா இன்னைக்கு முதல்ல தென் தமிழத்தை பார்க்கலாம் முதல்ல எடுத்தடுப்புலேயே தென்தமிழத்தை பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில் தூத்துக்குடி கூட மழை எதிர்பார்க்க வேண்டாம் தூத்துக்குடிக்கு மே ஊட்டங்களை வேணால் சொல்லலாம் சாயங்கால நேரங்களில் ஆனால் மழை எதிர்பார்க்க வேண்டாம் அதே நேரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பகுதிகள் ஓரளவுக்கு கனமழை சற்று கனமழை மிதமான மழை லேசான மழை அதுவரை எதிர்பாருங்கள் அதற்கு மேல் போக போகாது போனாலும் உங்கள் வாய்ப்பு என்று தான் சொல்லலாம் ஏன்னால் மழை இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறோம் மழை இந்த டேட்டில் பெய்யும் அப்படின்னா இந்த டேட்டில் கண்டிப்பாக வரும் வராதுன்னு சொல்ல என்ன தாமதம் தாமதம் அடையும் தாமதம் தாமதம் தான் சொல்லுவோம் இப்போ நம்ம அதிகபட்சமாக இப்போ மதுரையில் உளுப்பதில் கனமழை பெய்யுதுன்னா அதற்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை தான் அடுத்த மழை வரும் அந்த மாதிரி தான் அமையும் ஆனால் என்ன பெய்யும் இடங்களில் வலுத்தும் பெய்யாத இடங்களில் ஒதுக்கியும் போகும் ஆனால் பெய்ய வேண்டிய மழை சேர்த்து பெய்யும் அதில் எவ்வித மாற்றம் இல்லை கனமழை இருக்கிறது தமிழகம் முழுவதுமே கனமழை இருக்கிறது வரக்கூடிய ஐந்து நாட்கள் இப்போதுலேருந்து ஸ்டார்டிங் தான் இன்னிலேருந்து மழை சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி இருக்கோம் என்ன பதினெட்டாம் தேதியாக அறிவித்தோம் அதில் எவ்வித இல்லை அதாவது இளைஞருகே ஒரு காற்றை தடுக்கும் சூழ்நிலை அதாவது காற்றை தடுத்து அதை தென் தமிழம் வழியாக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக அமையும் காற்று தின்தமிழத்து வழியாக ஒரு கிழக்கு திசை காற்றாக அமையும்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம நண்பர்கள் கேட்டுக்கொண்டு வரும் அறிக்கையை நான் இப்ப புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது நம்ம அறிக்கையை வந்து சிலர் வந்து தவறாக ஊடகங்களை பயன்படுத்திட்டு வராங்க என்னென்னா நம்ம வானிலை சொல்லி அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிப்படைகிறாங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா யார் என்ன சொன்னாலும் என்னுடைய வானிலை அறிக்கை கேட்பவர்கள் கரெக்டாக கேளுங்கள் இந்த டேட்டில் மழை வரும்னு சொல்லியிருப்பேன் அந்த டேட்டில் அவங்க சுற்றி மேகத்தை பாருங்கள் ஏதாவது ஒரு திசையிலாவது மேகம் இருக்கும் ஒரு திசையாவதுலேயும் இடி மின்னல் இருக்கும் அதை பாருங்கள் அது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வானிலை அறிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் சும்மா வந்துட்டு மற்ற ஊடகங்களை பேசுகிறது கமாண்டில் பதிவு செய்கிறது இதெல்லாம் வேண்டாம் இப்போ வானிலை அறிக்கைக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம சொல்லிட்டோம் முதல்ல திருநாமலை திருந்தமலா அநேக மாவட்டங்களிலுமே அதிலே குறிப்பாக அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் ஓரளவுக்கு ஒதுக்கிறோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்கள் கன்னியாகுமரிக்கும் பரவாயில்ல எதிர்பார்க்க வேண்டாம் தூத்துக்குடி கன்னியாகுமரியை ஒதுக்கிட்டு திருநெல்வேலிக்கு கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மலையை கொடுக்கும் ஆனால் மதுரை சிவகங்கை தென்காசி தேனி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஓரளவுக்கு மலையை கொடுக்கும் மேலே அமைகிறது வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சாதகமாக அமையப்போகுது வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எல்லாம் சாதகமாக அமைய போகுது கடலுபமும் சாதகமாக அமையும் மழையும் எந்த டைம் மழை சீராக அமையும் வடகளுக்கு ஒரு மழையும் சீராக இருக்கிறது என்ன வடகிழக்கு வரும் மலைக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கணும்னு அறிவிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு வாரம் தள்ளி போகலாம் அல்லது ஒரு வாரம் ஒரு வாரம் தள்ளி போகலாம் அது இயற்கை இயற்கையை எப்படி அமைக்கிறோம் நம்ம கரெக்டாக இந்த டைத்தில் நம்ம வந்து ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி அறிவித்தோம் ஆகஸ்ட்டு அதற்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் அறிவித்தோம் ஆகஸ்ட்டு ப அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு ஒரு மலை தொடங்கும்னு அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்ன அக்டோபர் பதினேழாம் தேதியும் தொடங்கலாம் அக்டோபர் இருபதாம் தேதியும் தொடங்கலாம் ஆனால் என்ன தொடங்க வேண்டிய டைத்தில் கரெக்டாக தொடங்கும் அக்டோபர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை அக்டோபர் மாதம் மழையும் சேர்த்து உங்களுக்கு பெய்யும் ஆனால் அக்டோபர் மாதம் அருமையான வெப்பச்சலன் நீடி மலை இருக்கிறது இந்த ஆண்டு ஏரி குளங்களை பொறுத்தவரை எல்லா ஏரி குளங்களும் நிரம்பும் அதில் எவ்வித மாட்டோம்லே புதுசாக நான் ஒன்று நினைக்கிறேன் அதாவது ஒட்டு மற்ற ஆந்திராவுக்கும் ஆந்திராவுக்கும் இந்த ஒட்டம் இருக்குது அதே நேரம் கடல் ஒப்பம் சாதமாக இருக்குது லானின் நோண்ட அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உறுதிப்படுத்திட்டு நம்ம சொல்லலாம் உறுதி உறுதிப்படுத்திட்டு நான் சொல்லுவோம் அதாவது இப்போதே உறுதி செய்யப்பட்ட வானிலை இருக்குது என்னென்னா வரக்கூடிய இருபத்தி மூணாந்தேதி தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் கனமழை இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் அதாவது கனமழையை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி தேதி சார் ஒரு ஐந்து நாட்கள் கனமழை இருக்கு நீங்கள் அது எந்தெந்த மாவட்டம்னு சொன்னால் நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதான் அடி அடிப்படையில் அதாவது கனமழையை பொறுத்தவரை முதல்ல மதுரை மதுரையோட மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள் அதே நேரம் கரூர் சேலம் உள் மாவட்டங்கள் அனைத்துமே திண்டுக்கல் மலையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் நாகப்பட்டினம் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடிக்கு கூட இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளாக ஒரு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கடலோரத்துக்கு வருமான சந்தேகம் தான் கடலோரத்துக்கு தான் முதல்ல தொடங்கும் ஆனால் கடலோரத்துக்கு எந்த அளவிற்கு முன்னேறி கொடுக்கும்னு சொல்ல முடியாது எடுத்தடுப்பில் கடலோரத்துக்கு கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு மேகம் ஃபார்ம் ஆகும்னு நம்மளால் இது வரைக்கும் சொல்ல முடியல முதல்ல தூத்துக்குடி கடலோரத்தில் சற்று பரப்பளவில் அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் பரப்பளவில் முதல்ல கடலோரத்தில் மலை கொடுக்க தொடங்குது ரெண்டாவது படிப்படியாக முன்னேறி முன்னேறி அடுத்த நாள் முழுவதுமே மலையை கொடுக்க தொடங்கி விடுது அந்த மாதிரி இதெல்லாம் அமைகிறது அந்த மாதிரி அமையும் சிஸ்டங்களை நான் பொறுத்திருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மழை எப்படி இருக்கும் எந்த எந்த அளவுக்கு தெருந்தமிழகத்தில் மழை இருக்கும் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு தெளிவான வானிலைக்கு தான் உங்களுக்கு சொல்லணும் அதாவது இப்போதைய தூத்துக்குடி திருநெல்வேலி சொல்லிட்டோம் அதே நேரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சம் சென்னைக்கு கூட ஒரு சிறப்பான மழை இருக்குது சென்னைக்கு கூட கனமழை கொடுக்கும் மேலே ஒரு சிறப்பான மழை இருக்குது வட தமிழகத்திற்கும் கனமழை சென்னைக்கும் கனமழை கனமழை பெய்யும் மாவட்டங்கள் என்பது தமிழக கடற்கரை மாவட்டங்கள் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் உள்பகுதிகள் ஓரிரு இடங்கள் உள்பகுதியில் கூட பரவலாக மழை இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி ஆனால் பெய் இப்போ வந்து இருபத்தி மூணாந்தேதி சார் சொன்னிட்டாங்க இருபத்தி ரெண்டாந்தேதி ஒரு ஒரு இடத்துல பெய்யுதுன்னா இருபத்தி மூணாந்தேதி பரப்பளவில் நல்லா பெஞ்சிச்சுன்னா இருபத்தி நாலாந்தேதி பரப்பளவில் கம்மியாயிடும் அதே இருபத்தி நாலாந்தேதி என்ன ஆகும் பெய்யாத இது வரைக்கும் பெய்யாத இடங்களில் போய் கொண்டு போய் பெய்யும் அது அன்னைக்கு வந்து பரப்பளவில் கம்மியாக இருக்கும் ஆனால் பெய்த இடங்களில் கனமழையாக இருக்கும் இந்த மாதிரி தான் இயற்கையாமையே ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களுமே மழை வைக்கான வாய்ப்பு இருக்குது வட தமிழகம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் எல்லா நாட்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் திருச்சி எல்லா பகுதியுமே திருச்சி உள்ளிட்ட கரூர் உள்ளிட்ட பகுதி எல்லா பகுதியுமே மழை இருக்கிறது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் திருவள்ளூர் பழவார்காடு முதல் வரை மழை இருக்கிறது என்ன விவசாய பணிகளை செய்யும் நண்பர்கள் ஒரு முறை கேட்டுக்கொண்டு விவசாய பணிகளை செய்யவும் ஏன்னால் இப்போ விவசாய பணியை கேட்டுக்கிட்டு செய்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல கேட்காமல் நம்ம கேட்காமல் அறுவடை பண்ணுவான் கைதோ இப்போ நிலக்கடலை அறுவடை எதுவும் ப இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களெலாம் என்ன செய்வாங்க கேட்காமல் பண்ணிட்டு கடைசியில் ஐயோ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம தான் ஒரு காரணம் ஒன்று ச வந்து பொய்யான தகவல் பொய்யான பொருளையை கிளப்பி கொண்டு அவர்களுக்கு என்ன பேசுவது இவன் எப்படி வளர விடலாம் இவன் இவனை வளர விடலாமா அப்படின்னு பாதி பேர் அது என்ன நினச்சாலும் முடியாது நாங்கள் சொல்ல வேண்டிய வானிலை இருக்கே கரெக்டாக சொல்லிடுவோம் நீங்கள் என்ன பிளான் பண்ணி போனாலும் நீங்கள் என்ன இது பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் குழுவே ஒன்றும் பண்ண முடியாது நான் மட்டும் தனியாள் மட்டும் கிடையாது இந்த வானிலைக்கு சொல்கிறதுல நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம் தென்தனா மாவட்டத்தில் அதுவும் கோவில்பட்டியில் நாங்கள் ஒரு டீமாக அதுக்கு இருக்கோம் இன்றைக்கி வந்து விவசாயிகள் மக்களுக்காக இருக்கோம் இதுக்கு நாங்கள் எத்தனையோ நான் எங்களுக்கு வந்து வயசு வந்து அவ்வளோவா இல்லை இருந்தாலும் எங்கள் பா எங்கள் வயசு இந்த இதில் வந்து வயசுன்னு ஒன்று இதே கிடையாது சாதிக்கணும்னு விருப்பப்படுறவங்க யாருனாலும் இங்கே சாதிக்கலாம் அதுதான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் சொல்கிறோம் இது நீங்கள் வந்து அறிக்கை கேட்டு என்னுடைய அறிக்கையில் சந்தேகம் இருந்தால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீங்கள் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி மூணாம்தேதிக்கு மேல் நல்ல மலைக்கு இருக்கிறது அதே நேரம் மற்றவங்க அறிக்கையை பார்த்து நான் காப்பி அடிச்சுன்னு சொல்லலை ஏன்னா அவங்க அறிக்கை போடும் நேரம் வேற நான் அறிக்கை போடும் நேரம் நேரம் வேற அவங்க அறிக்கையும் என்னுடைய அறிக்கையும் பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் இருக்கும் அதை நீங்களே உங்களுக்கே கற்பனை பண்ணி பாருங்கள் எந்த அறிக்கையோ நான் எது காப்பி அடித்து போடுறாங்களா காப்பி அடிக்காமல் போடுறாங்களான்னு எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சும்மா சொல்லலை எல்லாம் கரெக்டாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில வலைதளங்கள் அதுவும் பிரபலமான வலைதளங்கள் அந்த வலைதளங்களே அவங்க அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம வலைதளம் அதாவது தமிழ்நாடு வானிலை செய்திகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி மூவாயிரத்தை தொட போகிறோம் மூவாயிரத்தை தொட்டு மழைக்கெலம் வந்து விட்டால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தாண்டி ஒரு கோடி ஒரு மில்லியன் கூட நாங்கள் தாண்ட அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்குது நாங்கள் அவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ நாளும் கடுமையான ட்ரைனிங் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து எள்ளினோ ஆண்டு லாணினோ ஆண்டை பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது நீண்ட காலமே சந்தேகம் இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ இப்போ எவ்வளோதான் வலைதளங்களில் யூடியூப்பில் போட்டாலும் நம்மளுடைய எள்ளினோ லானினோ என்பது ஒரு பாடம் என்பது வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு உங்கள் ஆதரவு இல்லாமல் அதை பண்ண முடியாது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆடியாவாக இருக்கும் அனைவரும் முழுவதும் கேளுங்கள் தற்போதைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை இருக்குன்ட்டேன் எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஏன்னா ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் நல்ல மழை இருக்கிறது தனித்தனியாக பிரித்து பிரித்து தெருவு தெருவாக சொன்னால் விடிய விடிய நான் நாட்டில் சொல்ல வேண்டியதுதான் இப்போ காலைல ஆரம்பித்த வானிலிருக்கையை நான் பன்னெண்டு மணிக்கு கூட என்னால் முடிக்க முடியாது அதை தான் நான் சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து நீ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சொல்லிட்டேன்னா அதுலேயும் சொல்லிட்டேன் ஒரு சில இடங்கள் ஒரு ஒரு இடங்கள் ஒரு இடங்களில் நம்ம போயிடும்போது அடுத்த இடம் உங்கள் இடமாக இருக்கலாம் அப்புடின்னு சொல்லிட்டேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு விவசாய பணியை செய்யவும் கண்டிப்பாக ஒரு முறை வரக்கூடிய நாட்களில் ஒரு முறையாவது என்னிடம் அல்லது மற்ற வானிலை ஆய்வாளர்களிடமாவது சென்று ஒரு முறை என்னிடம் கூட கேட்க வேண்டாம் அதை மற்ற வானிலை ஆய்வாளர்கள் கூட கிட்ட கூட கேட்டு நீங்கள் பயனடைவோம் என்னுடைய என்னோட கேட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த தென் மாவட்ட குரூப்போட லின்கு கீழே இருக்குது அதில் என்னுடைய நம்பரும் இருக்கும் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டால் அடுத்த நிமிஷமே என்னுடைய நம்பர் இருக்கும் முத்து செல்வம் முத்து செல்வோன்னு போட்டே பேர் போட்டே இருக்கும் அதாவது நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து இது மெசேஜ் பண்ணலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் ஏன்னா ஒன்லி அட்மினாக தான் போட்டிருக்கேன் அந்த குரூப்பை யாரும் மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அதனால் நீங்கள் விருப்ப பண்ணுன்னு நினைக்கிறவங்க அந்த கீழே குரூப் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணுங்க அதே நேரம் நம்மளுடைய அறிக்கையை முழுவதும் தினம் கேட்டு கேட்டு வரும் நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள்